Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து lossless joint decomposition அல்லது non additive property. Lossless joint decomposition னா என்ன அப்படினு சொன்னா நமக்கு ஒரு ரிலேஷன் R இருக்கு. அதுல 3 attributes இருக்கு ABC. அந்த ரிலேஷனை வந்து நான் டீகம்போஸ் பண்றேன் R1 of AB, R2 of BC னு டீகம்போஸ் பண்ணேன். திருப்பி இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரிஜினல் ரிலேஷன் R கிடைக்கணும். அதுதான் வந்து lossless joint decomposition னு சொல்வாங்க. ஏன் lossless joint அப்படின்னா எனக்கு இங்கே 3 tuples இருந்தேன்னா நான் திருப்பி இதை ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக எனக்கு 3 tuples கிடைக்கணும். அதுதான் வந்து lossless joint decomposition. ஸோ ரிலேஷன் R இருக்குது, அதை நான் வெறும் R1 R2னு டிகம்போஸ் பண்ணிக்கலான்னு இல்லை, அதை வந்து நான் வந்து R3 R4னு பண்ணிக்கலாம், எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம். R3 இருக்கலாம், R4 இருக்கலாம், எவ்வளோ பண்ணாலும் எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கணும், ஒரிஜினலாக வந்து எனக்கு R கிடைக்கணும். அதுதான் வந்து என்னோடய அப்ஜெக்டிவ். அதுதான் வந்து lossless joint decomposition. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீகம்போசிஷன் பண்ணிவிட்டு ஜாயின், யூஸ்வலாக ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ரிலேஷனுக்கு தான் நம்ம பண்ண முடியும். அது வந்து இப்போ நான் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து R ஒரு ரிலேஷன் இருக்குது, அதை நான் வந்து R1, R2, R3 அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணால் மூணையும் ஜாயின் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஜாயின் ஆப்ரேஷன் வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன். ஒன்று நான் R1 R2 எடுத்துருக்கலாம், இல்லைனா R1 R3 எடுத்துக்கலாம். எது பண்ணாலும் வந்து எனக்கு ஃபைனலாக ஒரிஜினல் ரிலேஷன் R வரணும். சரியா? அந்த மூணு ரிலேஷன் டீகம்போஸ் பண்ணால் எப்படி ஜாயின் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாயின் ஆப்ரேஷன் R1 R3 பர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை R1 R2 பர்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் நான் R1 R2 பர்ஃபார்ம் பண்ணேன்னா அதை நான் வச்சுட்டு திருப்பி அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி R3 நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். சப்போஸ் நான் R1 R3 பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் R1 R3 பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் R2 சேர்த்து பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ஜாயின் ஆப்ரேஷன் எப்பயுமே அது வந்து பைனரி ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவோன்னா நம்ம யூஸ்வலாக நேச்சுரல் ஜாயின் அப்ளை பண்ணுவோம். நேச்சுரல் ஜாயின் அப்ளை பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து யூஸ்வலாக ஜாயின் ஆப்ரேஷன். பட் நேச்சுரல் ஜாயின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். R1 இது டினோட் பண்ணியிருக்கேன், R2 R1 க்ராஸ் R2 பண்ண போகிறேன். கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் எப்படி? இப்போ நான் இந்த டேபிளை வந்து R1 ஆஃப் AB, R2 ஆஃப் BC டீகம்போஸ் பண்ணினேன். கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணால் 2 2 2, ஃபஸ்ட்டு ஏபி பிசி இந்த ஃபஸ்ட் ரோ, அதே மாதிரி இந்த 2 2 வச்சு ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ, அதே மாதிரி 1 2 வச்சு 1 2 2 2 1 1 2, அதே மாதிரி 3 1 வச்சு 3 2 2 1 1 2. ஸோ இதுதான் வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 9 டப்பிள்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு ஒரிஜினல் ரிலேஷனில் எவ்வளோ இருக்குது? 3 டப்பிள்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே 9 டப்பிள்ஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த இந்த 3 டப்பிள்ஸ் இருக்கா? இந்த ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது 1 2 1 1 2 2 1, இதுவும் இருக்குது. அதே மாதிரி கடைசியாக 3 1 3 1 1 2 இருக்குது. நம்ம வந்து இப்போ எனக்கு இந்த 3 இதுவுமே இருக்குது. இந்த 3 இது இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும்? எனக்கு இந்த டேபிள் அப்படியே கிடச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா ஒரிஜினல் ரிலேஷனில் எனக்கு எவ்வளோ டப்பிள்ஸ் இருக்குது? 3 டப்பிள்ஸ் இருக்குது. பட் எனக்கு கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணும்போது எவ்வளோ டப்பிள்ஸ் இருக்குது? 9 டப்பிள்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து இதை என்ன சொல்வேன், இது வந்து லாஸ்லெஸ் கிடையாது, இது வந்து லாஸி ஜாயின் டிகம்போசிஷன் அல்லது நாட் லாஸ்லெஸ் ஜாயின் டிகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இதுவாகிடுச்சு. ஏன்னா இங்கே 3 டப்பிள்ஸ் தான் இருக்குது, இங்கே எனக்கு 9 டப்பிள்ஸ் இருக்குது. என்ன தான் நமக்கு இங்கே இருக்கிறது இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டப்பிள்ஸ் இருக்கிறதுனால வந்து இது வந்து லாஸின்னு நான் சொல்வேன். லாஸின்னா எனக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரிஜினல் ரிலேஷனில் இருக்கிற டப்பிள்ஸ் கிடைக்கலன்னு சொல்வேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து நேச்சுரல் ஜாயின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்த்தோம் 9 டப்பிள்ஸ். இப்போ நேச்சுரல் ஜாயின் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணும்போது நேச்சுரல் ஜாயின் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதை வந்து இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க, இந்த சிம்பிளில் தான் டினோட் பண்ணுவாங்க. ஃபெச் ஒன்லி தோஸ் ரெக்கார்ட்ஸ் விச் மேட்சஸ் R1.B = R2.B அப்படின்னா இப்போ எனக்கு வந்து என்ன இருக்குது?
இப்போது எனக்கு இதுதான் எனக்கு கிடச்சிது. மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த 9 டப்பிள்ஸ் கிடச்சதா, 9 டப்பிள்ஸில் நான் எதை எடுப்பேன், எது எனக்கு மேட்சிங்காக இருக்கும். R1.B = R2.B அப்படின்னு சொன்னால், இப்போது நமக்கு எப்படி டேபிளை எப்படி டீகம்போஸ் பண்ணணும், R1 of ABன்னு பண்ணணும், அடுத்தது R2 of BCன்னு பண்ணணும், இப்படி தானே டீகம்போஸ் பண்ணணும். ஸோ R1.B = R2.B. ஸோ இந்த வியூ இந்த பி எங்கே மேட்சிங்காக இருக்கோ அப்போ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஒரிஜினல் ரிலேஷன் நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 9 டப்பிள்ஸ் கிடச்சிது. ஸோ இதை நான் எப்படி டீகம்போஸ், இப்போ இதிலேருந்து நேச்சுரல் ஜாயின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், R1.B = R2.B. ஸோ R1.B வந்து இங்கே 2 இருக்குது, ஸோ இதுவும் R2.B. ஸோ இதுதான் R2.B, இது R1, இது R2, R1.B, இது R2.B. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபெச் பண்ணால் அது வந்து நேச்சுரல் ஜாயின். ஸோ இப்போ நான் என்னென்ன ஃபெச் பண்ணுவேன், இது எதை ஃபெச் பண்ணுவேன், இதை ஃபெச் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இங்கே 2, 1 இருக்குது, ஸோ இதை நான் எடுக்க முடியாது. இங்கே 2, 2 இருக்கா, ஸோ இதை நான் எடுக்க முடியும். திருப்பி இங்கே இதை நான் எடுத்துக்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன், அடுத்து இங்கே 2, 2 இருக்குது, திருப்பி இங்கேயும் 2, 2 இருக்குது, இதை எடுத்துக்கிறேன், இதை நான் எடுக்க முடியாது, ஏன்னா 2, 1 இருக்குது. இங்கேயும் 1, 2 இருக்குது, எடுக்க முடியாது. இங்கேயும் 1, 2 இருக்குது, பட் நானே கடைசி இதை எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு டோட்டலாக எவ்வளோ டப்பிள்ஸ் கிடைக்குது, 5 டப்பிள்ஸ் கிடைக்குது, 5 டப்பிள்ஸ் அல்லது 5 ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது. இப்போது நான் வந்து எனக்கான ஒரிஜினல் ரிலேஷனில் எவ்வளோ இருந்தது, எனக்கு ஒரிஜினல் ரிலேஷனில் இருந்தது வந்து 3 டப்பிள்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரிஜினல் ரிலேஷனில் எனக்கு என்னது, 2, 2, 2, 1, 2, 1, 3, 1, 2, அதாவது 2, 2, 2. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 2, 2, 2, 1, 2, 1, 2, 2, 2, 1, 2, 1, 3, 1, 2. எனக்கு ஒரிஜினல் ரிலேஷனில் எனக்கு 3 தான் இருந்தது, பட் ஆனாலும் எனக்கு வந்து இப்போ நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஃபெச் பண்ணாலும், நேச்சுரல் ஜாயின் மூலமாக பண்ணாலும் எனக்கு 5 டப்பிள்ஸ் கிடைக்குது. அகெயின் இது வந்து லாசி ஜாயின் டீகம்போசிஷன் தான், எனக்கு ஒரிஜினல் ரிலேஷன் கிடைக்கல, இதுவும் எனக்கு லாசி தான். சரியா, லாசினா எனக்கு வந்து ஒரிஜினல் ரிலேஷன் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ வந்து நான் வந்து இப்போ டூப்ளிகேட் வேல்யூஸை எலிமினேட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது இங்கே பி 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா, நான் அந்த ஒரு காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ எழுதுனேன். இப்போ இதை நான் எழுதினாலும் எனக்கு இது வந்து லாசி ஜாயின் டீகம்போசிஷன் தான். இப்போ இங்கே வந்து கார்டீசியன் ப்ராடக்டில் எனக்கு 9 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி ஆஃப்டர் நேச்சுரல் ஜாயின் எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து R of ABCDன்னு இருக்குது. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், R of AB, R of CDன்னு டீகம்போஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் இதை டீகம்போஸ் பண்ணால் இதில் வந்து எனக்கு வந்து நேச்சுரல் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, நேச்சுரல் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் முடியாது, எனக்கு காமன் ஆட்ரிபியூட் இல்லை. எப்போ நேச்சுரல் ஜாயின் நான் பர்ஃபார்ம் பண்ண முடியும், காமன் ஆட்ரிபியூட் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஏன் இங்கே வந்து நான் நேச்சுரல் ஜாயின் பண்ண முடிஞ்சது, ஏன்னா வந்து நான் வந்து எந்த ரெக்கார்ட்ஸ் எடுப்பேன், R1.B = R2.B. இங்கே பீங்கிற ஒரு ஆட்ரிபியூட் காமனாக இருந்ததுனால நான் என்னால் வந்து நேச்சுரல் ஜாயின் அப்ளை பண்ண முடிஞ்சது. சப்போஸ் எனக்கு காமன் ஆட்ரிபியூட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் நேச்சுரல் ஜாயின் அப்ளை பண்ண முடியாது. சரியா, நேச்சுரல் ஜாயின் அப்ளை பண்ண முடியாது. அப்போது ரிசல்ட் என்ன, ரிசல்ட் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து ரிசல்ட் வில் பி சேம் அஸ் தி கார்டீசியன் ப்ராடக்ட். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஜாயின்னா என்னன்னு சொல்லாமல் கார்டீசியன் ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் எப்படியும் நேச்சுரல் ஜாயின் பண்ணியும் நமக்கு ஒரிஜினல் ரிலேஷன் வரல, கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியும் நமக்கு ஒரிஜினல் ரிலேஷன் வரல. பட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொன்னால், 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஜாயின் பண்ணணும்னா நான் வந்து நேச்சுரல் ஜாயின் தான் யூஸ் பண்ணுவேன். சரியா, இப்போ வந்து நமக்கு ஒரு 4 ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். சப்போஸ் R இருக்குது, இதை நான் வந்து R1, R2, R3, R3, R4ன்னு டீகம்போஸ் பண்ணால் எனக்கு இப்போ இதை நான் எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறது, எனக்கு 4 ரிலேஷன் இருக்கேன். ஜாயின் ஆப்ரேஷன் எப்போயுமே 2 ரிலேஷனில் தான் பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, R1 RTயோட கம்பைன் பண்ணலாம்,
இல்லை ஆர் ஒன் ஆர் ஃபோரில் கூட கம்பைன் பண்ணலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆர் ஒன் ஆர் டூ வந்து கம்பைன் பண்ணலாம், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம், இல்லை இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். எனி டூ ரிலேஷன்ஸ் எடுத்து கம்பைன் பண்ணி போட்டுட்டு நான் என்ன பண்ணோம், சப்போஸ் நான் ஆர் ஒன் ஆர் டூ எடுத்தேன்னா திருப்பி ஆர் ஒன் டூ பண்ணிவிட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இருக்கும், திருப்பி நான் என்ன பண்ணுவேன் ஆர் ஒன் டூ ஃபோர் அல்லது த்ரீ எடுத்துக்கலாம், அப்புறம் ஆர் த்ரீ, அப்புறம் கடைசியில் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி எனக்கு ஒரிஜினல் ரிலேஷன் ஆர் வரும், அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டு, நம்ம இதை ஏற்கனவே பார்த்தது தான். நேச்சுரல் ஜாயின் இஸ் லாஸ். இப்போ வந்து நான் ஏன் இந்த இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இது நைன் டப்பிள்ஸ் நமக்கு ஏற்கனவே இது பார்த்தது தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நேச்சுரல் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு வந்து லாஸி தான் வருது, லாஸ்லெஸ் வருது, லாஸி வருது. ஏன்னா நம்ம இந்த ரெண்டு இதுவுமே வந்து இல்லை, ஒரிஜினல் ரிலேஷன் இது நமக்கு மூணு, இது தான் இந்த மூணு இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டப்பிள்ஸ். அதனால நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரிஜினல் டேபிள் வரல அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன ஃபைனலாக சொல்ல வரேன் அப்படின்னா, கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன், ப்ளஸ் அதிலிருந்து நேச்சுரல் ஜாயின் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட பேசிக் கான்செப்டே டைரெக்டாக நேச்சுரல் ஜாயின் தான். கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நமக்கு ரிலேஷனில் வந்து காமன் ஆட்ரிபியூட்ஸ் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்டாக தான் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கார்ட்டீஷியன் ப்ராடக்டோடு நான் பண்ணினேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ ஒரு ரிலேஷனை வந்து டீகம்போஸ் பண்ணி அதை திருப்பி கம்பைன் பண்ணும்போது அதை எப்படி லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போஷன் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஆட்ரிபியூட் ஆஃப் ஆர் ஒன் யூனியன் ஆட்ரிபியூட் ஆஃப் ஆர் டூ ஈக்குவல் டு ஆட்ரிபியூட் ஆஃப் ஆர். அதாவது ஆர் ஆர்னு ஒரு ரிலேஷன் இருக்குது, அதில் வந்து மூணு ஆட்ரிபியூட் இருக்குது ஏபிசி, அதை நான் வந்து டீகம்போஸ் பண்ணிட்டேன் ஏபி பிசி. சரியா? பிசி இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ இதனை யூனியன் பண்ணால் எனக்கு ஆர் ஒன் ஏபி யூனியன் ஆர் டூ பிசி பண்ணால் எனக்கு என்ன வருது, ஆர் ஆஃப் ஏபிசி வருதா, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்டர்செக்ஷன் வந்து நல்லா இருக்கக்கூடாது, விச் மீன்ஸ் இப்போ நான் டீகம்போஸ் பண்ணனால எனக்கு ஆர் ஒன் ஆர் டூவில் ஏதாவது ஒரு காமன் ஆட்ரிபியூட் இருக்கணும். ஸோ இதில் எனக்கு என்ன காமன் ஆட்ரிபியூட், காமன் ஆட்ரிபியூட் வந்து எனக்கு பி, அதனால தான் ஆர் ஒன் ஷுட் பி நாட் ஈக்குவல் டு ஃபைவ், ஏதாவது ஒரு காமன் ஆட்ரிபியூட் கம்பல்சரியாக இருக்கணும். இந்த காமன் ஆட்ரிபியூட் ஷுட் பி எ சூப்பர் கீ ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ரிலேஷன். இது வந்து சூப்பர் கீ ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணக்கூடாது ரிலேஷனில், அது வந்து ஒரு சூப்பர் கீ அல்லது கேண்டிடேட் கீயாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அதுதான் ஈக்குவல் டு இந்த இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு பி ஆட்ரிபியூட் ஆஃப் ஆர் ஒன் ஆர் ஆட்ரிபியூட் ஆஃப் ஆர் டூ. அதாவது நான் வந்து இப்போ பி வந்து காமன் ஆட்ரிபியூட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் பி வந்து சூப்பர் கீன்னு கண்டுபிடிச்சா, ஒன்று எனக்கு சூப்பர் கீன்னு கண்டுபிடிச்சா எய்தர் எனக்கு சூப்பர் கீன்னு சொன்னால் பிசிங்கிற இது கிடைக்கணும், அல்லது ஏபிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஒரு ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கணும், எய்தர் அது ஆர் ஒன்னாக இருக்கலாம் இல்லாத ஆர் டூவாக இருக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதாவது இப்போ இங்கே காமன் ஆட்ரிபியூட் வந்து பி, ஸோ பி வந்து நம்ம சூப்பர் கீன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ சூப்பர் கீன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது வந்து சூப்பர் கீனாக என்ன, எந்த இது வந்து எல்லா ஆட்ரிபியூட்ஸில் இருக்கிற ரிலேஷனை ஐடென்டிஃபை பண்ணதோ அதுதான் சூப்பர் கீ. இப்போ நமக்கு என்னது இருக்குது, ஆர் ஒன் ஆர் டூ. ஒன்று அந்த பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை பிசி எனக்கு கிடைக்கணும் இல்லைனா ஏபி எனக்கு கிடைக்கணும், அப்போ தான் வந்து நான் வந்து டீகம்போஷன் பண்ணது வந்து லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்வேன். அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆட்ரிபியூட் ஆஃப் ஆர் ஒனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்கணும் இல்லைனா ஆர் டூ இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்கணும். பி வந்து சூப்பர் கீன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, சூப்பர் கீன்னு சொல்லும் போது அது வந்து ஆர் ஒனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர் டூ இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அதுதான் வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த காட் இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
இந்த ரெண்டு வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூஸ் வருது இல்லையா, நமக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூ எக்ஸ்ட்ரா வேல்யூ வருது, அதனால நான் இதை லாசி டிகம்போஷன் சொன்னேன். பட் இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அதோட ரீசன் என்னன்னு சொன்னால், பீக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குல்லையா, அதனால தான் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா டப்பிள்ஸ் வருது. அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு. இந்த டூப்ளிகேஷன் வர நமக்கு ஏன் ஒரிஜினல் ரிலேஷன் அப்படியே கிடைக்கல, ஏன் அப்படின்னு சொன்னால், பி தான் வந்து காமன் ஆட்ரிபியூட், ஓகே, பட் பிக்கு வந்து என்ன இருக்குது, டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டப்பிள்ஸ் கிடைக்குது, அதுதான் வந்து ரீசன். இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணினால் அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, லாஸ்லெஸ் ஜாயின் டிகம்போஷன் சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் லாஸ்லெஸ் ஜாயின் டிகம்போஷனாக என்ன, லாஸ்லெஸ் ஜாயின் டிகம்போஷனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணால் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தேங்க்யூ.